அத்தா வணக்கம் தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா. உங்க பேரு ஊர் என்னதா? என் பேரு நவக்கனி. சரி, ஊர் செய்யாமங்களம். செய்யாமங்களம். சரி தா, இப்போ தண்டட்டி போட்டிருக்கீங்கல்ல, இந்த தண்டட்டி எந்த காலத்தில் போட்டீங்க, யார் இதை போட்டு விட்டது? எங்கள் அம்மாச்சி போட்டு விட்டுச்சு. சரி, எங்கள் அம்மாச்சி வந்து இந்த குறவனை கூட்டி வந்து அப்படியே காதை குத்தி பஞ்சு வைப்பாங்க. உலகம் இந்த பஞ்சு இருக்கே, பத்து பஞ்சு, அதை கொஞ்சம் வைப்பாகலாம். அப்புறம் அதை கொஞ்சம் முன்னா சென்று வந்து அதை எடுத்துகிட்டு அதை விட கொஞ்சம் பெருசாக வைப்பாகலாம். அப்படியே ரொம்ப பெருசாக வளர்த்துருக்காங்க, வளர்ந்துருமா. அப்புறம் குணுக்கு மாதிரின்னு சொல்லி இந்த ஈயத்தில் ஒரு வளைய மாதிரி இருந்து குணுக்கு குணுக்குன்னு சொல்லுவோம். அந்த குணுக்கே கொஞ்சம் வளர விட்டு அதை மாட்டி விட்டுறாங்க. சரி, அதை மாட்டி விடவும் அப்படியே வளர்ந்துடும். இது வந்து எத்தனை வயசில் பண்ணுறது தான்? இது வந்து ஒரு வயசு ஒன்றரை வயசுல செய்வாங்க. விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே? விவரம்லாம் தெரியாது. சரிதான். இப்போ இன்னைக்கு காது குத்துறாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு? ஆமாம், இன்னைக்கு ஒரு வயசு ஒன்றரை வயசுல காது குத்துறாங்கல்ல, அது மாதிரி காதை வந்து கொஞ்சம் லேசாக குத்துனதையும் பஞ்சம் வச்சு விட்டுருவாங்க. சரிதா, இப்போ வந்து காது குத்துக்கு ஒரு பத்திரிக்கை அடிச்சு ஒரு சோறு போட்டு பந்தல் கட்டி இப்படிலாம் பண்ணுறாங்க. அன்னைக்கு இந்த தண்டட்டி போடுறதுக்காக இப்படிலாம் விஷயம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பச்சரிசியும் பாலும் பச்சரிசி அதில் வச்சு அதை காதை குத்திட்டு ரெண்டு பேரும் கல்லி கொடுப்பாங்களாம். இந்த பச்சரிசியில் இப்போ காது குத்துலாம் இனிப்பு போட்டு பச்சரிசி கொடுக்குறாங்களே, அப்படி அது மாதிரி ரைட்டு. அதை பச்சரிசியில் பிரட்டி இனிப்பை அதை பிள்ளைகளுக்கு கல்லி கொடுப்பாங்களாம் காது குத்துற அன்னைக்கு. அது மாதிரி செய்வாங்களாம் அப்படி சொன்னாங்க. எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாச்சி சொல்லிச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. சரிதா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வயசு காலகட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட தான் இந்த தண்டட்டியை பார்க்க முடியுது. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற பெண்கள்ட்டையோ இல்லை இன்னைக்கு பிறந்த குழந்தைகள்ட்டையோ வந்து இந்த விசேஷங்கள் வந்து இப்படி வச்சு பண்ணுறது இல்லை. அது எதுக்குது அப்படி பண்ணுறது இல்லை? அது வேணாங்கிறாங்க, அசிங்கமாக இருக்குன்றாங்க. இது எதுக்கு இந்த காது தொங்க வச்சுக்கிறது தெரியாது. அசிங்கமாக கட் பண்ணி எத்தனை பேரை என் வயசு பொம்பளையெல்லாம் கட் பண்ணி தோடு போட்டுருக்காளுகளா, நான் தான் வேணான்ட்டேன். என் மகன் சொன்னேன் கட் பண்ணுவோமான்ட்டேன். சரி, நான் வேணாம் கட் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தை காத்துக்கிட்டு இருக்கிற பொக்கிஷம், அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. என்னதா அப்படி சொல்லவும் நான் வேணாம், இப்போ இனிமேல் நான் என்னத்துக்கு அதை செய்ய அப்படின்ட்டு வேணான்ட்டேன். இதோடைய எடை எவ்வளோ இருக்கும்டா? இதோடைய எடை இதா, ரெண்டு பவுனுக்கு போடலாம், ஒன்றரை பவுனுக்கு போடலாம் தண்டட்டிங்கிறது. சரி, நாலு பவனுக்கு வந்து சவடின்னு பண்ணலாம், அஞ்சு பவனுக்கு பண்ணலாம். முறிச்சு குத்தி வந்து ஒம்பது வகை பன்னெண்டு வகை கூட பண்ணலாம். முறிச்சு குத்தி கட்டியாக இருக்காது, முழுக்க முழுக்க தங்கந்தேன். அது பூராமே அடி இது மாதிரி உருட்டு மாதிரி போடுவாங்க. ஒம்பது வகை பத்து பகனுக்கு பண்ணுவாங்க, அது முறிச்சு குத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவடிங்கிறது நாலு வகை, அதுக்கு மேலே அஞ்சு வகை, அது ஒன்று சவடி கூட இருக்குமா. சரிதா, இந்த தண்டட்டி போடுறோம்ல, இதனால் என்னத்தா நன்மைகள் இருக்குது? அதான் சின்ன பிள்ளையில் தப்பு செஞ்சால் உக்கி ஓட சொல்கிறாங்களா, ரெண்டையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போடுறாங்க. அதனால இந்த தண்டட்டியை வளர்த்து காது வளர்த்தா நல்லா அறிவை வரும் அப்படின்ட்டு கோயிலெல்லாம் உக்கி போடுறோம்ல, அதுக்காகத்தேன் வளர்த்துருக்காங்க. அப்போ ஓயாம நம்ம காதை பிடிச்சி இழுத்து கூட தொங்க விட்டோம்னா அந்த அறிவுங்கிறது வளரும், ஞாபக சக்தி இருக்கும். அதுதான் இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு தகவல்களை வந்து சொன்னீங்கக்கா. சொன்னீங்க தான், இப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் வந்து இதில் கொஞ்சம் மாடர்னாக இருக்கணுங்கிற வேண்டி தோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதிகமாக போடுறது இல்லை, தோடு போடுறது இல்லை. நாங்கள் வந்து காதெல்லாம் குத்தி இதெல்லாம் குத்திடுவோம், குத்தி தண்டட்டி போட்டு அந்த காலத்த தண்டட்டி சவடி எல்லாம் தான் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் கொலை பேர் போட்டிருக்காங்க. சேர்த்தா ரொம்ப சந்தோஷம் தான். இனி வரும் தலைமுறைகள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தண்டட்டி இனிமேல் செய்ய தெரியாது. ஆசாரி கூட செய்ய தெரியாது, செய்ய தெரியாது. இதெல்லாம் பழைய காலத்து தண்டட்டி. அப்ப இதெல்லாம் ரிப்பேரேஷன் என்னத்தா பண்றது? ரிப்பேர் ஒக்குறாங்க, பரம்புக்குள்ள சவடி பண்றாங்க. இந்த தண்டட்டி மண்ணு இப்பத்தான் கூட நான் நாலு வருஷம் ஆச்சு பண்ணி பண்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க இல்ல, மருத்துவர்களுக்கு முத உள்ளவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ உள்ள ஆசாரிக்கு செய்கிறாங்க, பரம்புக்குள்ளே செய்கிறாங்க. சரித்தா, ரொம்ப நன்றிதா, சந்தோஷம். சரிப்பு சரிதா.